நினைவூட்டும் இட்லி கடை. திருச்சி திருவெரும்பூர்ல இங்கிற இந்த உணவகம் 7 ரூபாய் இட்லிக்கு 30 வகை சட்னிகள் தருவதன் மூலம் ரொம்பவே பிரபலம். இன்னைக்கு தமிழகம் முழுக்க இந்த மாதிரி பல வகை சட்னிகள் கொடுக்கிற உணவகம் நடத்துற பலருக்கும் இந்த உணவகம் தான் முன்னோடி. இவ்வளவு வகை சட்னிகள் தர்றதுங்கிற இந்த சிறப்பை தாண்டி ஒரு உணவகத்தை எப்படி நேர்த்தியா நடத்துறது, தரம் குறையாம உணவை கொடுத்து அதன் மூலம் நிரந்தர வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கிறதுன்னு தான் கடைபிடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தன் உணவகத்தை வாடிக்கையாளர்களோட நினைவுகளில் நிறுத்துறாரு திரு முகமது சிரிப் அவர்கள். அன்னைக்கு 20 சட்னி வச்சுருந்தோம், இன்னைக்கு 30 மாற்றிட்டோம். உட்காரதுக்கான வசதிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நிறைய பேர் உட்கார முடியாமல் இருந்தாங்கன்ற அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். மற்றபடி தரமெல்லாம் குறையாமல் அதை பார்த்துக்கிட்டோம். கூடுதலாக என்னென்னா இந்த பார்சல் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா கொரோனா டயத்தில் பயந்துக்கிட்டு இருந்தவங்க இன்னும் பயந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சில வாங்கிட்டு போவாங்க, அது மட்டும்தான். பட் நிரந்தரமான பார்சல்ன்றது அதை கொடுக்கல. வேறு எந்த மாற்றங்களும் நாங்கள் பண்ணி அதே இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தியோடு தான் நிறுத்திக்கிறது. தவிர கூடுதலாக நம்ம இப்போ சாப்பாடுன்றது இந்த இது பண்ணிருக்கோம். அமைதியாக எல்லாமே சுத்தம் சுகாதாரம்னா இங்கே தான் பார்த்துக்கணும். தோசையிலேருந்து ஊத்தப்பத்துலேருந்து சட்னி பல வகை சாம்பார் பால் தேங்காய் பால் இத்தனை வகையான உடனுக்கு உடன் சுட சுட கேட்கும்போது அந்த சுட சுட கொடுக்குற ஒரே நிறுவனமாக ஒரே உணவகம்னா இந்த நினைவூட்டு வீட்டில் கடை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. நாங்கள் வீட்டில் வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்டு பழகிறோம். நாங்கள் இங்கே வந்து 30 வகையான சட்னியை பார்க்கும்போது ஒரு அற்புதமாக இருக்குது. இது இவருக்கு தேவையில்லாத வேலை எப்படி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு எப்படி எவ்வளோ நாள் ஓடுன்னு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லத்தான் செய்வாங்க. அது நம்ம ஓட்டுற வரைக்கும் தானே, அவங்கள வந்து ஓட்ட போகிறாங்க, நம்ம கையில் இருக்க வரைக்கும் ஓட்டுவோம். ஆனால் இது வரைக்கும் கை நட்டன்றது இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை தொடர முடியுது. இந்த ரெண்டு வருஷம் கொரோனா காலத்துலேயும் நம்ம வந்து நம்ம தொழிலாளர்கள் எந்த பாதிப்பும் இல்லை, குறைவான சம்பளம் வாங்கிட்டு கூட அந்த சர்வீஸை பார்சலாக போட்டு பண்ணாங்களே ஒழிய மற்றபடி அவங்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக இருந்துச்சு. அது சொல்கிறவங்க அதை சொல்லத்தான் செய்வாங்க, அது நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க முடியாது. இல்லை நமக்கு என்ன தேவைப்படும் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கேட்குறது அவங்க கொடுக்கறதுக்கு இல்லை, நம்ம செல்ஃப் சர்வீஸாக பண்ணிக்கிறோம். நமக்கு அதில் ஒன்று ஒரு ஒரு நேம் எழுதியிருக்கு சட்னிக்கும் இந்த வகையான சட்னி. நமக்கு என்ன தேவைப்படும் அதை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்க வேண்டியதுதான், வேஸ்ட் பண்ணுறது வாய்ப்பே இல்லை. இது இது மிஞ்சி அடிச்சுக்க இந்த இடத்துல வேறு எந்த இடமும் கிடையாது. அருமையான கடை, நல்ல நல்ல தரமான உணவு கொடுக்குறாங்க, நீடிச்சிருக்கு இந்த கடை. ஓ ஆமாம், அவங்க சொல்கிறதான் கணக்கு. நாங்கள் எந்த காரணம் மட்டும் அவங்க தட்டை பார்க்கவே மாட்டோம், அவங்க வந்து கொடுத்தா வாங்கிக்குவோம், இல்லைன்னா நாங்கள் அதையும் கேட்க மாட்டோம். ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பணத்தையே நான் கட்டிட்டு உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போகும்போது பணம் கொடுத்துட்டீங்களும் கேட்டால் திக்குங்கும். மனிதனுடைய மனம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் திக்குங்கும் போது அவனுக்கு எவ்வளோ பெரிய மன கஷ்டம் ஏற்படுன்றது. பணம் கொடுத்துட்டோம் கேட்டாங்களே அவமானப்படுத்திட்டோமே அவமானப்பட்டமே அப்படின்ற அந்த பணம்ன்ற வார்த்தையை கேட்க எக்காரணம்னு கேட்கவே மாட்டோம். அவங்க வந்து ஒரு சிலர் நிற்பாங்க, என்ன நிற்பாங்கன்னா பணம் கொடுக்குறது வர்றாங்க நிற்கிறாங்க, அம்மா நீங்கள் போய் உட்காருங்கம்மா போங்க மாட்டில் அனுப்பிச்சி விட்டுறோம், இது வர பணம் கொடுத்தா தான் வெளியே விடுவாங்கன்ற மாதிரி ஒரு சிலர் நிற்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஜிபே பண்ண முடியல சுற்றிக்கிட்டே இருக்குது அது அப்படிம்பாங்க. நம்பரை கொடுத்து விட்டு நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பண்ணி விடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை போங்க அப்படிமா. ஒரு சிலர் இந்த மாதிரி 2 தோசைக்கு காசு அதிகம் கொடுத்துட்டோம் மறந்தவர்களை கணக்கு சொல்லிட்டு அப்படிம்பாங்க, உடனே அவங்கள்ட்ட அந்த ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பணத்தை திரும்பி நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோம். இதெல்லாம் ஒரு ஒரு பரஸ்பரமாக தான் நடக்குது தவிர இதை ஒரு இதாகலாம் பண்ணிக்கவே மாட்டோம். எனக்கு ஆப்பதும் ரொம்ப பிடிக்கும். இந்த கடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. அது வந்து தேங்காய் பால் ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அப்புறம் எனக்கு வெங்காய தோசை பிடிக்கும், அதில் வெங்காயம் தான் சத்தானதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த கடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. தேங்க்யூ. நினைவில் நிற்கிறது மாதிரி இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அது வந்து அதை பார்த்து எடுத்துகிட்டு வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணாது, வீட்டிலலாம் சத்தம் போடும். நீ அமைதியாக போய் உட்காந்து சாப்பிட்டு அமைதியாக தட்டை வச்சுட்டு போதுன்னா இது நினைவு இருக்குங்கிறதுக்காகவே ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் ஓப்பன் பண்ண நிறுவனத்துக்கும் அதில் பணிபுரிய அத்தனை தோழர்களுக்கும் அத்தனை பெண்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து அருமையாக சுத்தமாக இருக்காங்க. அதே போதும், சாப்பாடு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இடம். அதுதான் 12 ரூபாய்க்கு இட்லி வச்சு 2 சட்னி தான் வைக்கிறாங்க. இங்கே 30 சட்னி 7 ரூபாங்கிறது ரொம்ப
உணவு வந்து இவ்வளோ இப்போ எப்படி சமைக்கலாங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக செஞ்சிட்ருக்காங்க. நல்லா சுவையாகவும் இருக்குது, நல்லா தரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷத்துக்கு பிரியாணி போட்டிருந்தோம். அதை சாப்பிட்ட என் நண்பர் வந்து இன்னொரு இடத்துல போய் விசேஷத்தில் சாப்பிட்ருக்காரு. அப்போ சாப்பிடும்போது அவங்க பரிமாறின விதத்துக்கும் இங்கே பரிமாறின விதத்துக்கும் அங்கே ஒரு சண்டை எழுத்துட்டார். அங்கே எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது எனக்கு பட்டதுனால, ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு விருந்தாளியாக கூப்பிட்டு நம்ம அதை போட்டு அவங்க கொடுத்தப்பே ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு அவங்க ஒரு வாடிக்கையாளர் வந்து சாப்பிடும்போது மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணுறது ஈஸி, ரொம்ப சுலபம் இல்லையா? 5 ரூபாய்க்கு எத்தனை சட்னி வச்சுருக்கேன், நீ எத்தனை சட்னி வைக்கலன்னு. அதனால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இது எல்லாம் வந்து இப்போ நானே இதை வச்சபடி தான் எனக்கு தெரியுது. உதாரணமாக அவங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஹோட்டலில் யாருமே இல்லை, ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அத்தனை லைட்டும் எரிஞ்சிகிட்ருக்கோம். ஒருத்தர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பார், அந்த ஹோட்டல் முழுசு லைட் எரிஞ்சிகிட்ருக்கும். பகலாக இருந்தாலும் எரிஞ்சிகிட்ருக்கும், நைட்டாக இருந்தாலும் எரிஞ்சிகிட்ருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணோம். யோசனை பண்ணி தான் நம்ம அவங்ககிட்ட கேட்கணுமே தவிர, மற்றபடியும் எடுத்தவொடனே அங்கே தராங்க இங்கே தராங்கன்னெலாம் கேட்கலாம்னா அது கேட்கலாம், அது தவறு. அது யாருக்கு என்ன வேணுமோ அது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அந்தந்த டிபார்ட்மெண்ட் சைடு அவங்கவுங்க ஏரியாவில் போய் புக் பண்ணி வாங்கிக்கிட்டு போய் உக்காந்து அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு எந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த பிளேட்டு போடுற இடம் ஒன்று, கை கழுவுற இடம் ஒன்று, தண்ணி குடிக்கிற இடம் ஒன்று. எனக்கு பிடிச்சதுனால என்னுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். இனியும் வரும்போது திருச்சிக்கு வந்தால் ஒரு நேரத்தை ஒதுக்கி இங்கே டிமன் சாப்பிட்டு போகணும், ஒரு மகிழ்ச்சியோடு கலந்து சாப்பிட்டு போகலாம்னு ஒரு விருப்பப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நட்டம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ தேவையில்லாமல் ஒரு கரண்ட் எரியுதுன்னு லைட் எரியுதுன்னு வச்சுங்களேன், அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஏர்லியராக ஆளுங்க சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஏர்லியர் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பைப்பில் தண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதாவது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அற்பமான விஷயமா இருக்கும், பட் அதுதான் வந்து கை கொடுக்குங்கிறது வந்து தெரியும். இப்போ கமர்ஷியல் கரண்ட்டு, இப்போ 60 வாட்ஸ் பல்பு ஒன்று கவனக்குறைவாக விட்டுட்டோம்னாவோ, இல்லை தண்ணி மோட்ரு போட்டு ஏற்றுறோம், பல் தண்ணின்னு தான் நினைப்பாங்க, பட் மோட்ரு போட்டு ஏற்றுறது கரண்ட் பில்லு. அதனால் அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனிப்போம். இப்போ நைட்டு வந்து உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பகல் வந்து பாத்திரம்லாம் விளக்கிங்கம்மா, பகல் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி அடிச்சுடுவோம். ஏன்னா நைட்டு அது 10 பல்பு எரிஞ்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவனித்து அதை சரி கட்டிடுவோம். அதே போல் கேஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவைக்கு அதை யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வேறு கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி பொடி, எனக்கு எல்லாம் பிடிக்கும். மொட்டை மாடியில் இந்த நிலவு வெளிச்சம், நிலவு வெளிச்சத்தில் நிலா சோறு சாப்பிட்றது, அது நிலா சோறு சொன்னாங்க. நிலாவோட இரவு டிப்பன், இந்த நினைவுட்டுனா நினைவு தான் இருக்கும், நினைவு நீங்காத நினைவுகள் இடம்னா இந்த திருச்சி திருவாரம்பூர் தான். 80-90 வயசு ஒரு வயது ஏறு ஒரு குச்சை ஊன்னிட்டு வந்தார் சாப்பிட. சாப்பிட்டு முடித்தார். சாப்பிட்டு முடித்த உடனே இந்த கடையை இதை நடத்துறது யாருன்னு சொல்லிட்டு வந்து தேடி வந்தார். என்கிட்ட உணர்ந்து விட்டாங்க. நான் வாடுற பார்த்தேன், என்னங்க ஐயா என்ன வேணும் அப்படின்னு. என்னை பார்த்தோன்னே கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பித்தார். அழுத உடனே எனக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் எங்கள் அம்மா என் மனைவி செஞ்சு கொடுத்த இட்லி பொடியை நான் அவங்களுக்கு பிறகு நான் இங்கே தான் வச்சு சாப்பிட்றேன், எனக்கு யாருமே செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை, அந்த நினச்சேன் எனக்கு அழுகு வந்துருச்சு, அது உங்கள் கடையில் சாப்பிட்டேன்னு அவர் சொல்லி கண்ணீர் அடித்தார்ல, அன்னைக்கே என்னுடைய இது நிறைவேறிச்சு. அந்த லாபம் நோக்கம் அப்படிங்கிற அந்த இதை எந்த இதாக இருந்தாலும் அது அவருடைய மனம் எப்போ வந்து அவருக்கு வந்து அந்த பழைய நினைவு வந்து கண்ணீர் வந்ததோ அன்னைக்கே அவர் எனக்கு மனம் நிறைவாயிடுச்சு. இங்கே வர கஸ்டமரை வந்து நல்லபடியாக திருப்தி பண்ணி அனுப்புகிற ஒரே இடம் இந்த இடம். ஏன்னா விருப்பம் போல் நீங்கள் வாங்கிக்கலாம், விருப்பம் போல் எவ்வளோ வேணால் எடுத்து சாப்பிடுக்கலாம். திருப்தியானமாக திருப்பி திருப்பி அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி திருப்பி திருப்பி அதை நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஏரியாவிலே எனக்கு தெரிய மிக சிறந்த இடம் வந்து இந்த இடம். ஒரு ஆப்பு வாங்கினோம்னா மற்ற இடம் ஜீனி தண்ணி தான் ஊற்றுவாங்க. இங்கே தேங்காய் பழம் நேச்சுரலாக இன்னொரு
இப்போ நாங்களே இங்கே வரும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. கம்மியாக சாப்பிடும்போது எனக்கு டவுட் வந்துடும், ஏன் தம்பி டயட் கண்ட்ரோலில் இருக்கீங்களா இல்லை காசு இல்லைன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அனுப்புவோம். நான் டயட் கண்ட்ரோலில் இருந்தால் ஒரு இட்லி ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு வாங்க, இல்லாட்டி ஒரு தோசை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை காசு இல்லைங்கிற காரணத்துக்காகனா அப்படி இருக்கக்கூடாது சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லிடுவோம். மொத்தத்தில் சொன்னப்போனால் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தால் தான், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு வராங்க விருந்தால், போகும்போது பிள்ளைங்கெல்லாம் அஞ்சு பத்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதுதான் இதுதான் அந்த காலத்து நடைமுறை. இன்னும் குறிப்பாக சொல்லோம்னா மறுநாள் காய்கறி வாங்க, மளிகை ஜாமான் வாங்க, அன்றைக்கு சம்பளத்துக்கு வந்தால் போதும், அதை விட 100 ரூபா கூட அதிகமாக எங்களுக்கு தேவையில்லை. மறுநாள் ரன் பண்ணோம், அதுக்கு வந்தால் ஆனால் தடை இல்லாமல் நடக்கும். அதுதான் முக்கியம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.